மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோ மாதிரி ஹெட்டிங் பார்த்தோம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். ஸோ பிகினர்ஸ் வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி படிக்கிறது அப்படின்றக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ பிகினர்ஸ்க்கான ப்ராப்பராக ஒரு கண்டென்ட் எப்படி இப்படிலாம் இருக்கணும், ஸோ எப்படி இப்படிலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற சொல்கிறதுக்கான வீடியோவாகவும் தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இதில் என்ன பண்ணணும், ஸோ நீங்கள் எப்படி படிக்கணும், எப்படி ப்ராப்பர் வே என்ன அப்படின்றத சொல்கிறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்ற நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிராக் வித் ஜாக் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். crackwithjack.com உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மேட்டர் இருக்குல்ல ஃபஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ கோர்ஸ் தான் படிக்கணும். சரியா? நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பண்ண வேண்டியது வீடியோ கோர்ஸ் தான், பிகினர்ஸ் பேங்க் எக்ஸாம் வீடியோ கோர்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. எஸ். ஸோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண வேண்டியது. ஸோ 999 உங்களுக்கு வீடியோ கோர்ஸ் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ் லெவலில் நீங்கள் ரீசனிங் ஆப்டி இங்கிலீஷ் எல்லாத்தையும் பேசிக்ஸில் படிக்கணும், பேசிக் லெவலில் படிக்கணும் அப்படின்றவங்க எல்லாருக்கும் இந்த பிகினர்ஸ் பேங்க் எக்ஸாம் வீடியோ கோர்ஸ் தான் யூஸ் ஆகும். இதில் உங்களுக்கு பேசிக்காக ஸ்டார்டிங் லெவல்லேருந்து ஹை லெவல் வரை எந்த மாதிரிலாம் உங்களுக்கு படிக்கணும், ஸோ இந்த மாதிரி அந்த பாயிண்ட் எப்படி நீங்கள் நோட் பண்ணணும், ஸோ ஒரு டாபிக் எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படின்ற ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீச் பண்ணியிருப்போம். ஸோ அதற்கான வீடியோ கோர்ஸ் தான், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கும், ரீசனிங்க்கு இருக்கும், ஆப்டிக்கு இருக்கும், இங்கிலீஷ்க்கு இருக்கும், பேங்க் அவேர்னஸ்க்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே சேர்ந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சுக்கிற ரெகுலராக ஒவ்வொரு டாபிக் வைஸாக நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஸோ 999 உங்களுக்கு வீடியோ கோர்ஸ் இருக்கும். சரியா? ஸோ அது இல்லை, வீடியோ கோர்ஸ் நான் பார்த்துட்டேன் எனக்கு ஓகே அப்படின்னா, அடுத்து வந்து நீங்கள் பண்ண வேண்டியது பிடிஎஃப் கோர்ஸ். சரியா? ஸோ பிடிஎஃப் கோர்ஸ்க்குள்ள போனீங்க அப்படின்னா, 2021க்கான பிடிஎஃப் கோர்ஸ் வந்து நம்ம இந்த தடவை வந்து வேற லெவல் எல்லாமே ரெடி பண்ணி அப்டேட் பண்ணி வச்சுருந்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் வந்து எப்படி எப்படிலாம் படிக்கிறோம், ஸோ உங்களுக்கு பிகினர்ஸ் லெவலுக்கு ஒன்று, ஸோ டாபிக் வைஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, ஸோ எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் லெவலுக்கு, மெயின்ஸ் லெவலுக்கு, ஸோ செக்ஷன் வைஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஸோ மெமரி பேஸ்டு கொஸ்டின் பேப்பர்ஸு, ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸில் எப்படி எப்படிலாம் உங்களை பூஸ்ட் பண்ணிக்கிறோம், ஸோ இந்த மாதிரி எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகி உங்களுக்கு பிடிஎஃப் கோர்ஸும் இருக்கும். சரியா? இதில் நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் இதில் ஃபஸ்ட் பிகினர்ஸில் முடிப்பீங்க, ஸோ அதுக்கப்புறம் டாபிக் வைஸ் போட்டு பார்ப்பீங்க, ஸோ அதுக்கப்புறமே ப்ரிலிம்ஸ் லெவலில், அதுக்கப்புறம் மெயின்ஸ் லெவலில், ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த பிடிஎஃப் கோர்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? எஸ். ஸோ அதற்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் டெஸ்ட் சீரீஸ்க்குள்ளே வருவீங்க, கரெக்ட் தானே? ஸோ அதற்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் மாக் டெஸ்ட்டு டெஸ்ட் சீரீஸ்க்குள்ளே வரலாம். ஸோ நீங்கள் அப்போதைக்கு உங்களுக்கு இப்போ என்ன எக்ஸாம் வருது, எஸ்பிஐ வருது, ஐபிஎஸ் வருது, ஆர்ஆர்பி வருது, இல்லை எனக்கு இசிஜிசி வருது, ஆர்பிஎஸ் ஸ்டெட், ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன எக்ஸாம்ஸ் வருதோ, ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்ஸும் இதில் அவைலபிளாக இருக்கும், டெஸ்ட்டும் அவைலபிளாக இருக்கும், மார்க் டெஸ்ட்டும். ஸோ நீங்கள் அதையும் எடுத்து டெஸ்ட்டை போட்டு பார்க்கணும். சரியா? அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுவும் நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிற போகிறீங்க. ஸோ அதை நீங்கள் எடுத்து இன்சூரன்ஸ் காரணம் எல்லாத்துக்குமே நீங்கள் இதில் டெஸ்ட் சீரீஸும் எடுத்துக்கலாம். இதுலேயும் நீங்கள் டாபிக் டெஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், செக்ஷன் டெஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், அது போக எக்ஸாம் லெவலுக்கு ஏற்ற எக்ஸாம் காரணம் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ண டெஸ்ட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆர்டராக பண்ண போகிறீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்கணும். ஸோ வீடியோ கோர்ஸ் 999, ஸோ பிடிஎஃப் கோர்ஸ் 999, ஸோ இது போக உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் 599, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. மார்க் டெஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷனே இருக்கும். ஸோ இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கனா எல்லா டெஸ்ட்டும் ஓப்பன் ஆயிரும். ஸோ நீங்கள் மார்க் டெஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா அது ஒரு 299 இருக்குது. ஸோ 12 மந்த்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 599. ஸோ ஆக மொத்தம் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நிறைய விரயமான மாதிரி தான் இருக்கும். ஸோ இது நான் இது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், ஆனால் எல்லாத்தையுமே ஒரே ப்ரைஸில் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா எஸ். ஸோ பண்ணிக்கலாம். ஸோ அதை எதன் மூலமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயல் பாஸ்னு ஒரு விஷயம் மட்டும் இருக்கும். ஸோ அந்த ராயல் பாஸ்ன்ற விஷயத்தை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 12 மந்த்ஸ்க்கு 1799க்கு நீங்கள் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். வீடியோ கோர்ஸாக இருக்கட்டும், பிடிஎஃப் கோர்ஸாக இருக்கட்டும், பண்டில் பிடிஎஃபாக இருக்கட்டும், கிராஷ் கோர்ஸஸோட ஆட் ஆயிரும், அதுபோக இ புக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸோட பெய்டு பிடிஎஃப் எல்லாமே ஆட் ஆயிரும், இது போக உங்களுக்கு மார்க் டெஸ்ட்டும் ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமுமே மொத்தமாக ஒரே பேக்கேஜாக நீங்கள் பேங்க் எக்ஸாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ராயல் பாஸை யூஸ் பண்ணிக்கலாம். 12 மந்த்ஸ்க்கு 1799 ராயல் பாஸ் இருக்கீங்க, வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் சீரியஸான ஒரு ஆஸ்பிரண்ட் சார், எனக்கு படிக்கிறதுக்கு மெட்டீரியலும் சப்போர்ட்டும் இருந்தால் போதும், நான் படிச்சிருவேன், எனக்கு வந்து இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்கிற அளவுக்கு அஃபோர்டபிலிட்டிலாம் இல்லை அப்படின்றவங்களுக்கான ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு வரப்பிரசாதமான ஒரு விஷயம் தான் இந்த ராயல் பாஸ். ஸோ வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? கிளியர்? ஸோ இதற்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் குவெரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போ நாளும் என்னை கனெக்ட் பண்ணலாம், இல்லை நம்ம சிடபிள்யூ டீமை யாருனாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதற்கான இன்ஸ்டா லிங்க் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லைனாலும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம சிடபிள்யூஜியோட கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் அடிச்சிக்கலாம். ஸோ எல்லா சப்போர்ட்டுமே உங்களுக்கு இருக்கும், பயப்படவே வேணாம், தைரியமாக படிங்க. சரியா? உங்களோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சிடபிள்யூஜியோ உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ இதற்காக தான் மக்கள் என்ன வீடியோ மேக் பண்ணேன். ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு இல்லையே இல்லை சார் இது அதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு. ஓகேவா? ஓகே மக்களே, டாடா, பை பை, சி யூ.